Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB, Computer Instructor Grade 1, Unit 5, Programming in C++, அதுலாம் PHP, அதுலாம் பாத்துட்டு இருக்கிறோம். PHPல இது 6th வீடியோ, எக்கினும் 5 வீடியோ இருக்கு, அது பாகாதும் பாருங்க. Introduction to Hypertext Preprocessor, PHP, Forms and Files. Forms and Files, HTML Forms, Main Objective of PHP and HTML Form, Controls are, to collect data from users. So PHP HTML nudiya mukkiyamaana objective enna appadina user kitta irundhu data va collect pandradhu dhaan. In the web development, user access website or web pages from remote client machine and feed the data to server. வெப்சைட் ஆர் வெப் பேஜில் ரிமோட் கிளைண்ட் மிஷினில் டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க யூசர்ஸ். ஸோ அது வந்து சர்வருக்கு போகும். தீஸ் டேட்டா ஆர் கலெக்டட் வயா HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ராப் டவுன் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் எக்ஸெட்ரா. இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து HTML ஃபார்மில் கலெக்ட் ஆகுது. டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ராப் டவுன் பாக்ஸ், ரேடியோ பட்டன் அதன் மூலிமா கலெக்ட் ஆகுது அந்த டேட்டாஸ் எல்லாமே. அண்டு சென்ட் டு சர்வர் யூஸிங் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லைக் PHP. அது எல்லாமே சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்க்கு போகுது லைக் PHP. நம்ம PHP தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ. ஸோ பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், த ஃபாலோயிங் கண்ட்ரோல் ஆர் அவைலபிள் இன் HTML ஃபார்ம்ஸ். டெக்ஸ்ட் இன்புட்ஸ், பட்டன்ஸ், செக் பாக்ஸ், ரேடியோ பாக்ஸ், ஃபைல் செலக்ட், ஃபார்ம் டேக்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான HTML இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ். டெக்ஸ்ட் இன்புட்ஸ் கண்டைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல்ஸ். டெக்ஸ்ட் இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா ரெண்டு இருக்குது, ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது. பட்டன்ஸ் மே கண்டைன் சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன் அண்ட் கேன்சல் பட்டன். பட்டனில் வந்து சப்மிட், ரீசெட், கேன்சல் பட்டன்லாம் இருக்குது. செக் பாக்ஸ் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் விச் செலக்ட் மோர் தேன் ஒன் வேல்யூ ஃப்ரம் தி HTML ஃபார்ம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோ பாக்ஸ் இஸ் சிமிலர் டு செக் பாக்ஸ் பட் ஒன் வேல்யூ கேன் பி சூசன் அட் ஏ டைம். ரேடியோ பாக்ஸும் செக் பாக்ஸும் சிமிலர் தான், ஒன்றே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒன் வேல்யூ தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் ஓவர் டைமில். அதாவது ரேடியோ பாக்ஸில் ஒன் வேல்யூ தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபைல் செலக்ட் இஸ் த பெஸ்ட் ஃபியூச்சர் டு செலக்ட் ஒன் ஃபைல் ஃப்ரம் த லோக்கல் மிஷின் டு server machine at a time. File select is the best feature to select one file from the local machine. Local machine lende one file select pannikalam, adu vandu server machine ku amichikalam or time la. Form tag is used to mention a method post or get. So rendu method use pannik porom form tag la, one post in one get, and control the entire form controls in the HTML document. So form tag la post get rendu method use panni entire form ஐ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் பேஜ் HTML பேஜ் பாருங்கள். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அல்லது டெக்ஸ்ட் ஏரியா அந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து செக் பாக்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்டது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரேடியோ பட்டன், அட் அ டைமில் ஒன்று தான் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது ரேடியோ பட்டன், இதுவும் டெக்ஸ்ட் ஏரியா தான். இது சப்மிட் பட்டன், சப்மிட் பண்ணிக்கிறதுக்காக. PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங், வென் த யூசர் கீ இன் தி இன்புட் டேட்டா இன் HTML கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிளிக் த சப்மிட் பட்டன், the request will be generated and reaches a PHP file which is mentioned in the form tag under the action attribute. When the user key in the input data in HTML controls and click the submit button, the request will be generated. Form la irukkoodi details la type panni mudichittu kuduthittu submit button click pannom appadina request will be generated and reaches a PHP file. So adu poi PHP file la reach agudhu which is mentioned in the form tag under the action attribute. Action attribute la nama enna kuduthirukromo andha form tag vandu PHP la poi serum. All the input values are synchronized and sent to the server via post method or get method. Ella input values me synchronize aidum, adu vandu post method valiyavo alladhu get method valiyavo server ku poi sendrum. Method is an attribute of ஃபார்ம் டேக் இன் HTML. ரொம்ப முக்கியம் பாருங்க, மெத்தட் இஸ் அண்ட் ஆட்ரிபியூட் ஆஃப் ஃபார்ம் டேக் இன் HTML. ஸோ ஃபார்ம் டேக்னுடைய ஒரு ஆட்ரிபியூட் தான் மெத்தடு, அது HTMLல ஃபார்ம் டேக்னுடைய ஒரு ஆட்ரிபியூட் மெத்தடு. ஒன்ஸ் த டேட்டா ரிச்சஸ் த சர்வர், டூ PHP வேரியபிள்ஸ் சச் ஆஸ் டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் அண்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் கலெக்ட் த டேட்டா அண்ட் ப்ரிப்பேர் த ரெஸ்பான்சிவ் அக்கார்டிங்லி. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டேட்டா வந்து சர்வரில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா டூ PHP வேரியபிள்ஸ், அதாவது வந்து டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட், டாலர் அண்டர் ஸ்கோர் கெட்டு, அது வந்து கலெக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதை ரெஸ்பான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கலெக்ட் பண்ணுது. ஸோ போஸ்ட் மெத்தட், த இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட் இஸ் ஸ்டோர்டு இன் த ரெக்வஸ்ட் பாடி ஆஃப் த கிளைண்ட்ஸ் HTTP ரிக்வஸ்ட். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, HTTP ரிக்வஸ்ட். போஸ்ட் மெத்தடில் HTTP ரிக்வஸ்ட், த இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை சர்வருக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா is stored in the request body of the client's HTTP request. So client HTTP request la vandu store aagudhu ella details me, adhu post method.
கெட் மெத்தேட் பாருங்கள். அடுத்தது த இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட் வயா யூஆர்எல் அட்ரஸ் ஈஸ் நோன் ஆஸ் கொரி ஸ்ட்ரிங். ஸோ இன்புட் டேட்டா சர்வருக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஆர்எல்ல இருக்கக்கூடிய கொரி ஸ்ட்ரிங் வழியாக போகுது. இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் அட்ரஸ் ஈஸ் நோன் ஆஸ் கொரி ஸ்ட்ரிங், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கொரி ஸ்ட்ரிங். ஆல் இன்புட் டேட்டா ஆர் விசிபிள் பை யூசர் ஆஃப்டர் தே கிளிக் த சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிட்ட பின்னாடி கூட இன்புட் டேட்டா எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும் அந்த ஃபார்மில். அதான் வந்து கெட் மெத்தேடு ரொம்ப முக்கியம். போஸ்ட் மெத்தடில் HTTP ரெக்வஸ்ட்டு, அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கெட் மெத்தடில் கொரி ஸ்ட்ரிங் URL address is known as query string, அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, test.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. HTML body form action பாருங்க, தான் ஆக்ஷன் மெத்தட் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபார்ம் ஆக்ஷன் வெல்கம் டாட் HPHP மெத்தேடு போஸ்ட், போஸ்ட் மெத்தேடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம புதுசாக பார்க்குறது என்னென்னா ஃபார்ம் ஆக்ஷன், ஆக்ஷனில் அந்த ஃபைல் நேமு, மெத்தேடு போஸ்ட்டு. ஸோ நேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நேமில் இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, நேம்னே கொடுத்துருக்காங்க. பிரேக் அடுத்த லைனில் இமெயில் இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு. ஸோ நேம் வந்து இமெயில்னே கொடுத்துருக்காங்க. பிரேக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் பட்டன். ஸோ ஒரு நேமுன்ற ஒரு எழுத்து டிஸ்பிளே ஆகும், அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்புட் டைப் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இமெயில்னு ஒன்று டிஸ்பிளே ஆகும், அதுக்கு பக்கத்தில் இன்புட் டைப் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும், அதுக்கு கீழே ஒரு சப்மிட் பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, HTML க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே நம்ம பாருங்கள், ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு வெல்கம் டாட் PHP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் டபுள் கொட்டேஷனில். ஸோ இந்த வெல்கம் டாட் PHP அப்படின்ற அந்த ஃபைல் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா. வெல்கம் டாட் PHP அந்த ஃபைல் பாருங்கள், அதுவும் HTML பாடி வெல்கம் லெஸ் தேன் க்வெஸ்சன் மார்க் PHP. நமக்கு தெரியும் லெஸ் தேன் க்வெஸ்சன் மார்க் PHP போடணும். PHP ஃபைல்னாவே எக்கோ டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அந்த நேம் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, நேம் இந்த நேம் க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தேன் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். PHP க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்த லைனில் யுவர் இமெயில் அட்ரஸ் ஈஸ் லெஸ் தேன் க்வெஸ்சன் மார்க் PHP எக்கோ டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட்டு அங்கே இமெயில் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும், க்வெஸ்சன் மார்க் கிரேட்டர் தேன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். பாடி HTML. ஸோ இந்த வெல்கம் டாட் PHP அப்படின்ற அந்த ஃபைலை நம்ம முடிச்சிடுறோம். ஸோ என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நமக்கு வெல்கம் டாட் PHP இங்கே என்ன டிஸ்பிளே ஆகும்னா வெல்கம், அப்புறம் நம்ம இந்த நேமில் ஒரு பேர் கொடுப்போம் இல்லைங்களா யூசர் நேம், அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் வெல்கம் அந்த யூசர் நேமும். அப்புறம் யுவர் இமெயில் அட்ரஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இங்கே ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த இமெயில்ன்றது தான் இந்த இமெயில், இதுவும் இதுவும் இமெயில், இந்த நேம்ன்றது தான் இந்த நேம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்ம் எல்லாமே test.html அப்படின்றதில் நம்ம கொடுத்தது, நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸ் சப்மிட் பட்டனு. ஸோ நேமில் வந்து சேதுராமன் டைப் பண்ணியிருக்காங்க, இமெயிலில் srs.sethuraman@gmail.com டைப் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பட்டன் கொடுத்தோடனே நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா நம்ம வெல்கம் டாட் PHP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் போட்டோம் இல்லைங்களா, அதில் வெல்கம் சேதுராமன் பாருங்கிற பேர் அப்படி டிஸ்பிளே ஆகும். இமெயில் யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் srs.sethuraman@gmail.com அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான், இன்னொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். test.html வெல்கம் டாட் PHP ரெண்டு ஃபைல், ஒன்று HTML ஃபைல் இன்னொன்று PHP ஃபைல். இன் தி அபோவ் எக்ஸாம்பிள் தி HTML ஃபைல் கண்டைன் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் அண்டு இமெயில். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒன்று நேமு இன்னொன்று இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் பட்டன் அண்டு ஒன் ஃபார்ம் டேக், ஒன் பட்டன் இருக்கு ஒரு ஃபார்ம் டேக் இருக்கு, ஃபார்ம் டேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தி ரிமோட் சர்வர் PHP ஃபைல் அதாவது வெல்கம் டாட் PHP இஸ் மென்ஷன் இன் தி ஃபார்ம் டேக் அண்டர் த ஆக்ஷன் ஆட்ரிபியூட். ஸோ ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்ம் டேக்ல வெல்கம் டாட் PHP அப்படின்ற ஒரு PHP ஃபைலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்ஷனில், அது பார்த்துக்கோங்க ஆக்ஷன் attribute. இன் வெல்கம் டாட் PHP ஃபைல் PHP வேரியபிள்ஸ் சச் ஆஸ் டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் அண்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் கலெக்ட்ஸ் த டேட்டா அண்ட் ப்ரிப்பேர் த ரெஸ்பான்ஸ் அக்கார்டிங்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டாட் PHP-ல டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் இங்கே நேம் இமெயில். ஸோ இது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, டேட்டாவை கலெக்ட் பண்ணுது நம்ம சேதுராமன் அப்படின்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டாவை இங்கே கலெக்ட் பண்ணிக்குது. இங்கே இமெயில் srs.sethuraman@gmail.com கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டேட்டாவை இது கலெக்ட் பண்ணிக்குது. கொஞ்சம் மெதுவாக புரிஞ்சுக்கிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இன் வெல்கம் டாட் PHP ஃபைல் PHP வேரியபிள் சச் எஸ் டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அண்ட் டாலர் அண்டர்ஸ்கோர் கெட் கலெக்ட் த டேட்டா அண்ட் ப்ரிப்பேர் த ரெஸ்பான்ஸ் அக்கார்டிங்லி, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணிக்குது. இவென்ச்சுவலி தி யூசர் வில் ரிசீவ் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் இன் தி கிளைண்ட் மெஷின்ஸ் ப்ரௌசர் ஸ்க்ரீன். நம்ம கிளைண்ட் மெஷினோட ப்ரௌசர் ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட்டு கிடைக்குது. பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன். வேலிடேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் த இன்புட் டேட்டா சப்மிட்டட் பை த யூசர் ஃப்ரம் கிளைண்ட் மெஷின். ஸோ வேலிடேஷன்ன்றது என்னென்னா கிளைண்ட் மெஷின்லேருந்து வரக்கூடிய அந்த இன்புட் டேட்டா எல்லாமே
செக் பண்ணுறது தான், அதான் வந்து வேலிடேஷன். இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் செக்கிங் த இன்புட் டேட்டா சப்மிட்டட் பை த யூசர் ஃப்ரம் கிளைண்ட் மெஷின். தேர் ஆர் டூ டைப் ஆஃப் வேலிடேஷன் அவைலபிள் இன் பிஹெச்பி, தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ரெண்டு டேட்டா வேலிடேஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒன்று கிளைண்ட் சைட் வேலிடேஷன். த இன்புட் டேட்டா வேலிடேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு ஆன் த கிளைண்ட் மெஷின்ஸ் வெப் ப்ரௌசர்ஸ் யூசிங் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஆடிங் ரெக்யர்டு ஆட்ரிபியூட் இன் HTML இன்புட் டேக். ஸோ கிளைண்ட் சைட் வேலிடேஷன், சர்வர் சைட் வேலிடேஷன் சொல்லி ரெண்டு இருக்குது. கிளைண்ட் சைட் வேலிடேஷன் என்னென்னா, த இன்புட் டேட்டா வேலிடேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு ஆன் த கிளைண்ட் மெஷின்ஸ் வெப் ப்ரௌசர் யூசிங் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஆடிங் ரெக்யர்டு ஆட்ரிபியூட் இன் HTML இன்புட் டேக்ஸ். ஸோ கிளைண்ட் சைட் வேலிடேஷன் என்ன அப்படின்னா, வெப் ப்ரௌசர் வழியாக கிளைண்ட் மெஷினில் வெப் ப்ரௌசர் வழியாக ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அல்லது HTML இருக்கக்கூடிய ரெக்யர்டு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி டேட்டாவை கொடுக்குறது, இன்புட் டேட்டாவை கொடுக்குறது, அதான் வந்து கிளைண்ட் சைடு வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்புட்டை அது வேலிட் பண்ணும். சர்வர் சைடு வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு ஆன் த சர்வர் சைடு யூசிங் தி ப்ரோக்ராமிங் லைக் PHP, ASP ஆர் JSP எக்ஸட்ரா அவைலபிள் இந்த சர்வர் மெஷின். ஸோ சர்வர் சைடு வேலிடேஷன் என்ன அப்படின்னாக்க, டேட்டாவை சப்மிட் பண்ண பின்னாடி சர்வரில் டேட்டா வேலிடேஷன் பண்ணும். சர்வரில் இருக்கக்கூடிய PHP, ASP, JSP அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கு வந்து சர்வரில் வேலிடேஷன் பண்ணும். அதான் சர்வர் சைடு வேலிடேஷன். ஏ HTML ஃபார்ம் வில் டேக் இன்புட் ஃப்ரம் த சைட் விசிட்டர்ஸ் அண்ட் தென் வில் போஸ்ட் இட் டு எ பேக் எண்ட் அப்ளிகேஷன் சச் அஸ் CGI, ASP ஸ்கிரிப்ட் ஆர் PHP ஸ்கிரிப்ட் எக்ஸெட்ரா. HTML ஃபார்ம் வில் டேக் இன்புட் ஃப்ரம் த சைட் விசிட்டர். சைட் விசிட்டர் எத்தனை பேர் அந்த சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அந்த இன்புட் டேட்டாலாம் எடுத்துக்கும். HTML ஃபார்ம் எடுத்துகிட்டு and then will post it to a back end application such as CGI, ASP script or PHP script. So back end application and the CGI, ASP, PHP அதுக்கு அனுப்பும். The back end application will perform required processing on the passed data based on defined business logic inside the application. So அந்த back end application என்ன பண்ணுன்னா, தேவையான process செஞ்சு businessக்கு யூஸ் பண்ணிக்கும். So validation rules for HTML input field: நேம் டெக்ஸ்ட் இன்புட் மஸ்ட் கண்டெயின் லெட்டர் அண்டு ஒயிட் ஸ்பேஸ் அது இருக்கணும். இமெயில் மஸ்ட் கண்டெயின் அட்டு அண்டு ஸ்ட்ரிங்கு, அட்டு சிம்பிள் இருக்கணும், ஸ்ட்ரிங்கு இருக்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இமெயிலில். அதுக்கு வேலிடேஷன் பண்ணுற மாதிரி நம்ம HTML இன்புட் ஃபீல்டு கொடுக்கணும் அந்த ரூல்ஸு. வெப்சைட் டெக்ஸ்ட் இன்புட் வந்து மஸ்ட் கண்டெயின் ஏ வேலிட் யூஆர்எல் இருக்கணும். ரேடியோ பட்டன் மஸ்ட் பி செலக்டட் மினிமம் ஒன் வேல்யூ, ரேடியோ பட்டனில் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் மஸ்ட் பி செக்கபிள் மினிமம் ஒன் வேல்யூவாக செக் பண்ணுற மாதிரி செக் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். ட்ராப் டவுன் மெனு மஸ்ட் பி செலக்டபிள் மினிமம் ஒன் வேல்யூ, ட்ராப் டவுன்லையும் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கிளைண்ட் சைடு வேலிடேஷன் பிஃபோர் சென்டிங் த டேட்டா டு தி சர்வர் சைட் ப்ரோக்ராம் PHP, த ப்ரோக்ராமர் கேன் ரைட் ஃபியூ வேலிடேஷன் ஃப்ரம் ப்ரௌசர் இன் தி கிளைண்ட் மிஷின். ஸோ நம்ம டேட்டாஸை PHP ப்ரோக்ராம் சர்வர் சைட் ப்ரோக்ராமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ரௌசர்லேயே நம்ம வந்து சில வேலிடேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஃபார் திஸ் வேலிடேஷன் வி ஹவ் டு ஆட் அடிஷ்னல் ரெக்யர்ட் ஆட்ரிபியூட் இன் HTML இன்புட். ஸோ நம்ம HTML இன்புட்டில் அடிஷ்னல் ரிக்யர்டு ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணி ப்ரௌசர்லேயே செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இன்புட்டு ரிக்யர்டு ஆட்ரிபியூட் இன் HTML, ஃபார்ம் ஆக்ஷன் வெல்கம் .php, யூசர் நேம் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, நேமு ஈக்குவல் டு நேமு ரிக்யர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு, இதை நம்ம கொடுக்காமல் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே எதுவுமே நம்ம டைப் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா, ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டுன்னு வரும். ஏன்னா நம்ம இங்கே ரிக்யர்டு கொடுத்துருக்குறோம், அதனால் இந்த ரிக்யர்டு இருக்கிறதுனால ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டுன்னு வரும். ஸோ ரிக்யர்டுனா மஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம ஏதாவது இன்புட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸு. ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். கண்டிப்பாக வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க் யூசிங் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். ஒன்று, PHP ஓப்பன் எ ஃபைல், PHP ரீட் எ ஃபைல், PHP க்ளோஸ் எ ஃபைல், PHP ரைட் எ ஃபைல், PHP அப்பண்டிங் எ ஃபைல் அண்ட் PHP அப்லோடிங் எ ஃபைல். இந்த மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங் இருக்குது. PHP ஓப்பன் எ ஃபைல், எஃப் ஓப்பன் அது பேர், அந்த ஃபங்க்ஷன் பேர் எஃப் ஓப்பன், ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கு பாருங்கள். ஈஸியாக சிஸ்டம் ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHP. ஸோ PHPயில் ஃபைல் ஓப்பனுக்கு எஃப் ஓப்பன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட்டு. திஸ் ஃபங்க்ஷன் ஹெல்ப் டு ஓப்பன் எ ஃபைல் இன் தி சர்வர். சர்வரில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு எஃப் ஓப்பன் யூஸ் ஆகுது. இட் கண்டெயின்ஸ் டூ பேராமீட்டர்ஸ், ஒன் ஃபார் த ஃபைல் அண்ட் தி அதர் ஒன் ஸ்பெசிஃபை இன் விச் மோட் த ஃபைல் ஷுட் பி ஓப்பன்டு. ஸோ ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கணும் எஃப் ஓப்பனில், ஒன்று ஃபைல் நேமு, இன்னொன்று எந்த மோடில் ஓப்பன் பண்ணணும், ரீட்லியா ரைட்லியா அப்படின்றது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்டெக்ஸு, டாலர் ஃபைல் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் டபுள் கொட்டேஷனில் ஃபைல் நேம் கமா டபுள் கொட்டேஷனில் ரீடா ரைட்டா என்ன கொடுக்க போகிறோம் அந்த மோடு ஆர் டை எரர் மெசேஜ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் கொஷின் மார்க் PHP, இப்படி தான் PHP நம்ம ஆரம்பிக்கணும்.
டாலர் மை ஃபைல் சும்மா நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஒரு டாலர் மை ஃபைல்னு சொல்லிட்டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட் அது டபுள் கொட்டேஷனில் கொடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ரீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ ஆர்னு கொடுத்துக்க போகிறோம் அது இல்லை அப்படின்னா டை அன்னேபிள் டு ஓப்பன் ஃபைல் ஃபைல் ஓப்பன் பண்ண முடியலனா டை அப்படின்னு சொல்கிறது கொடுத்துக்க போகிறோம் பிஎஸ்பியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் டாலர் கிரேட்டர் தேன் பிஎஸ்பி ரீட் எ ஃபைல் ஸோ ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ரீடு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ரீடு த எஃப் ரீட் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஓப்பன் ஃபைல் ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஃபைலை ஓப்பன் ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ரீடு த ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனு எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்ட பின்னாடி ரீட் பண்ணுறதுக்கு எஃப் ரீடு அது ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் ஓப்பன் அடுத்தது எஃப் ரீடு எஃப் ரீடு டாலர் ஃபைல் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் சைஸ் ஆஃப் ஃபைல் நேம் க்ளோஸ் பண்ணிடுறோம் எஃப் ரீடு ஃபைல் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட் இந்த இது இருக்குல்லையா மை ஃபைல் அதுதான் இது இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள் லெஸ் தேன் டாலர் பிஹெச்பி எஃப் ரீடு டாலர் மை ஃபைல் நம்ம அங்கே கொடுத்த அந்த மை ஃபைல் டாட் ஃபைல் சைஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பிஹெச்பி க்ளோஸ் எ ஃபைலு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸ் ஓப்பன் பண்ணோம் ரீட் பண்ணோம் இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸு ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன்டு ஃபைல் ஸோ ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸு தி ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இது வருது ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த க்ளோஸ் வரணும் ஞாபகம் வச்சுக்கோம் எஃப் க்ளோஸ் ஆஃப் டாலர் ஃபைல் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட் ஸோ லெஸ் தேன் டாலர் பிஹெச்பி டாலர் மை ஃபைல் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட்டு அந்த ஃபைலை திருப்பி அந்த க்ளோஸ் பண்ணுறது எஃப் க்ளோஸ் அதே ஃபைல் எஃப் மை ஃபைல் இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா மை ஃபைல் அந்த வேரியபிளை இங்கே கொடுத்துட்றோம் மை ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் பிஹெச்பி க்ளோஸ் பண்ணிடுறோம் பிஹெச்பி ரைட் எஃப் ஃபைல் ஸோ ரைட் பண்ணுறதுக்கு எஃப் ரைட்டு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறது ஏதாவது நம்ம எழுதணும் அப்படின்னா அந் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த ஃபைலில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா எஃப் ரைட்டு இஸ் யூஸ் டு ரைட் டு எ ஃபைல் எஃப் ரைட் மை ஃபைல் கமா டெக்ஸ்ட்டு எஃப் ரைட் ப்ராக்கெட்டுக்குள்ளே டாலர் மை ஃபைல் கமா டாலர் டிஎக்ஸ்டி க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இந்த ஃபைலில் நம்ம இந்த டிஎக்ஸ்டியில் என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாமே இந்த ஃபைலில் போய் ஆட் ஆகிடும் ரைட் ஆகிடும் அவ்வளோதான் பாயிண்ட் டு ரிமெம்பர் ஃபார்ம் ஆட்ரிபியூட் ஆக்ஷன் பேக் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி டு ப்ராசஸ் யுவர் பாஸ்டு டேட்டா ஃபார்ம் ஆட்ரிபியூட் ஆக்ஷன் பேக் அண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி டு ப்ராசஸ் யுவர் பாஸ்டு டேட்டா மெத்தட் டு பி யூஸ் டு அப்லோட் டேட்டா த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆர் கெட்டு போஸ்ட்டு மெத்தடு டார்கெட் ஸ்பெசிஃபை த டார்கெட் விண்டோ ஆர் ஃப்ரேம் வேர் த ரிசல்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வில் பி displayed it takes value like underscore blank underscore self underscore parent etc you can use the ntype attribute to specify how the browser encode the data before it send it to the server glossary கொடுத்திருக்காங்க பாருங்க html hypertext markup language is the standard markup language for creating web pages and web applications form validation validation of html form data is important to protect your form from hackers and spammers files handling file handling is an important part of any web application you often need to open and process a file for different tasks file upload a php script can be used with a html form to allow users to upload files to the server so next video la nama connecting php and mysql paakalam idu romba mukkiyam ena php c++ la kuduthirukanga nama syllabus la mysql adu thaniya kuduthirukranga adu rendathiyum connect pandrathu appo rendathiyum connect panni edhavadhu questions kandipa neraya questions kekpaanga php mysql la connect panni அதனால் அது ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக பிஜிடிஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தருவோம் நன்றி